தற்பொழுது வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அதன் நகரம் வேகம் குறைந்துள்ளது. இது அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி கடலோர பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். எனவே மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு ஒரு இரு பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அதன் நகரும் வேகம் குறைந்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் இது தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை புயல் கரை கடக்கின்ற தினத்தில் புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில்
நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த வரும் 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சரி. அதாவது பார்த்தீங்கன்னா புயல் இந்த இதோடைய நகர்வு இப்போ வந்து இன்று காலை தான் புயலாக இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பார்க்கும்போது நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. நான் நேற்று வந்து காலை 8:30 முதல் 11:30 வரை காலத்தில் 25 கிலோமீட்டர் பெர் அவர். அதுக்கப்புறம் 11:30 பார்க்கும்போது சாயந்தரம் வரை 11 கிலோமீட்டர் பெர் அவருக்கு நடந்திருக்கு. பிறகு 14 மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்திலும் அதன் பிறகு இரவு பகுதியில் 4 கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்ந்து கொண்டிருந்தது. தற்பொழுது நிலையாக இருக்கிறது. பொதுவாக இது வந்து என்ன பண்ண நகர்ந்திருந்த பொழுது முதல்ல வந்து கீழே இருந்தது, ஈக்குவட்டோரியல் இந்தியன் ஓஷன் இருந்து மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ வந்து இலங்கை பகுதியோடு தொடர்புள்ள இருக்குது. புயலுடைய நிலையிலும் மாற்றங்கள் நிகழும் பொழுதும் அது நகர்வு வேகம் குறையும், நிற்கக்கூடும். இது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு புயலும் வலுப்பெறும் பொழுதும் வேறு நிலப்பகுதிகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் அதனுடைய இது வேகம் குறைந்து ஏற்றம் இருக்கும். ஒரே வேகத்தில் நகராது, அதனுடைய ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அது இந்த இதில் இது இருக்குது உங்களுக்கு. 25 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்று நகர்ந்து கொண்டிருந்து தற்பொழுது நிலையாக இருக்கிறது. அதனுடைய இதில் வந்து தீவிர புயலாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது குறைந்து பிறகு தீவிர புயல் வரும்பொழுது மீண்டும் அது ஆர்கனைஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வேகம் பண்ணலாம். ஆமாம், வலுப்பெறும். அதான் நம்ம சொல்லி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய புயலாக இருந்து தீவிர புயலாக நம்ம சொல்லியிருக்கிறோம். சிவியர் சைக்கிளான அதுக்கு அடுத்த நிலைக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நின்று அது வலுப்பெற்ற பிறகு நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை. எதனால் சொல்கிறீங்க? இல்லை 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 இல்லை, இப்போ இருக்க அதாவது அது நிலையாக இருக்கிறதுக்கும் நகரும் வேதத்துக்கும் திசை மாறுறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனுடைய இயல்பில் மாற்றங்கள், ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் சேஞ்ச், அதனுடைய வலுவில் தான மாற்றங்கள் நிகழுது. வலுவில் மாற்றம் நிகழும் பொழுது ஒரு பகுதியில் மேகக்கூட்டங்கள் உருவாகும், அனதர் பகுதியில் மேகக்கூட்டங்கள் உருவாகும். இதனுடைய வேகங்கள் வேறுபாட்டின் காரணமாக தான் உங்களுக்கு வலுவுடைய நிலை. எந்த புயலிலும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக ஒரே கிலோமீட்டர் பெற வகையில் நகராது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறது. அந்த சூழ்நிலையில் அதனுடைய இயல்பு மற்றும் சுற்றுப்புறத்தோட சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு காற்றோடு வைத்து தான் அந்த வேகத்தை முடிவாகும். அதனால் இப்பொழுது வரைக்கும் கணிப்பு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் என்று தெரியும். மேஜர் வந்து இதுதான், மேஜர் வந்து புதுச்சேரி தான். ஆனால் காற்றுடைய இம்பாக்ட் இருக்கு, நம்ம சொல்லியிருக்கிறோம். காற்று 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் முக்கிய பகுதி அங்கே இருக்கிறது. சரியான முறை என்பது ஒன்று இல்லை, முதல்ல கேளுங்க. தொடர்ந்து தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மிகச் சரியாக தொடர்வாரம் தொடர்ந்து இருக்கக்கூடியது. நேயங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தால் மாற்றங்களுக்கு உட்பட்டது, இயற்கை நிகழ்வு மிகச்சரியாக துல்லியமாகங்கிறது ஒரு இது. இது தொடர்ந்து இருக்கும். நேற்று வரைக்கும் பிற்பகல் சொல்லியிருந்தோம், இப்போ மாலை சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். நேற்று வரை பிற்பகல் சொல்லியிருந்தோம், இப்போ மாலை சொல்லியிருக்கிறோம். மாற்றங்கள் நிகழும் பொழுது அதற்கு இயல்பானது. இயற்கை நிகழ்வுல இது ஒரு பெரிய இதுவாக சொல்லலாம். சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து வானிலைத்துறையோட செய்திகள் மட்டும் கேளுங்க. வானிலைத்துறையோட தகவல்கள் தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆமாம், டெல்டா பகுதிகள் முன்னாடி சொல்லிடுறோம். நம்ம காற்றோட இதை கேட்குறீங்களா? காற்றோட இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த பொழுது உங்களுக்கு டெல்டா பகுதியில் வந்து நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லியிருக்கிறோம் நம்ம. அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறதுக்கும் இதுக்கு வந்து 80-90 கிலோமீட்டர்.